நீலிக்கண்ணீர் வடிக்கிற மீனாவை அசிங்கப்படுத்தின ரோகிணி, மருமகளுக்காக விஜயா செய்யற சதியில சிக்கிற முத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த சீரியல்ல பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணி விஜயாவோட வீட்டு மருமகளா வந்து ஆட்டம் போடுற ரோகிணி பத்தின விஷயங்கள் எதுவுமே வெளிவராம ஒவ்வொரு டைமுமே அவங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே வராங்க. அந்த வகையில் இப்போ மீனாவுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சு ரோகிணி கொஞ்சமாச்சும் மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மீனா அதை சரியாக விசாரித்து ரோகிணிக்கு எதிராக ஆதாரத்தை கண்டுபிடிச்சி கையும் களவுமாக குடும்பத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தினாங்க அப்படின்னா ரோகிணி யார்கிட்ட இருந்துமே எஸ்கேப் ஆகாதபடி தரமான ஒரு சம்பவத்தை உண்டாக்கியிருப்பாங்க. அதை விட்டுட்டு தெரிஞ்ச உடனேயே ஸ்ருதி கிட்ட சொல்லி ஸ்ருதி மூலியமாக ஒவ்வொருத்தங்களுக்காக தெரிஞ்சு கடைசியில் விஜயாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே விஜயா ரோகிணியை கூப்பிட்டு கேட்டதும் எல்லார்கிட்டையும் இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப பெரிய ஒரு ட்ராமாவையே போட்டு சென்டிமெண்ட்டாக எல்லாரையுமே லாக் பண்ணிட்டாங்க ரோகிணி. அதாவது என்னுடைய அப்பா ஜெயிலில் மாட்டிக்கிட்டப்போ தான் நான் கருவை சுமந்தேன், ஆனால் அந்த டைமில் என்னுடைய அப்பாவை நினச்சி நினச்சி நான் நைட்டும் பகலும் அழுதுகிட்டே ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததுனால அந்த கரு கலைஞ்சு போயிடுச்சு. இதை யார்கிட்டையும் சொல்லி வேதனைப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. அத்தோட மனோஜுக்கு தெரிஞ்சால் அவர் தாங்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்டையுமே சொல்லலை. நானே எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மீண்டு வந்தேன். இப்போ மறுபடியும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலையில் நான் ரொம்பவே மனவேதனைக்கு ஆளாகி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட கண்ணீர் கம்பளமுமா ஒரு ட்ராமாவை போட்டுட்டாங்க ரோகிணி. ரோகிணியுடைய கண்ணீரை பார்த்ததும் விஜயாண்டு மனோஜ் பதறி போய் ரோகிணிக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வந்தாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மீனாவுக்கு இதே தான் வேலை, மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே அறக்குறையாக கேட்டு முந்திரிக்கிட்ட மாதிரி முந்தி எல்லாருடைய நிம்மதியையுமே கெடுக்கிறது தான் மீனாவோட வேலை அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாமே மீனாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தோட ரோகிணியும் எங்கள் விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, எங்கள் பெட்ரூமில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா எட்டி பார்க்கறது தான் உங்களுடைய வேலையா, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு எல்லார் முன்னாடியும் மீனாவை திட்டாங்க. மீனாவுக்கு சப்போர்ட்டிவாக பேச யாருமே முன்வராத நிலையில் மீனா அமைதியாக நின்று அழுதுகிட்டே முத்துக்கிட்ட புலம்புறாங்க. முத்து சமாதானப்படுத்துகிற விதமாக மீனா கிட்ட இனி ரோகிணி எக்கேடம் கெட்டு போகட்டும், அவள் விஷயத்தில் இனி நம்ம தலையிட வேண்டாம், இந்த பார்லர் அம்மாவும் அந்த ஓடிப்போன மனோஜும் ரெண்டு பேருமே ஏதோ தில்லாலங்கடி வேலைகள் தான் பார்க்குறாங்க, அந்த வகையில் இன்னும் என்னையெல்லாம் ரகசியத்தை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை பற்றி யோசித்து நாம் நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், அவங்க எப்படியோ போகிறாங்க இந்த மாதிரி சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை சமாதானப்படுத்துகிறாரு. இதை கேட்ட ரோகிணி விஜயா கிட்ட முத்து அண்டு மீனாவை பற்றி தரக்குறைவாக பேசி அவங்க இருந்தால் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அதனால் நான் மனோஜை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜயா அவங்களுக்காக நீங்கள் ஏன் வெளியே போகணும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு நிம்மதி, அவங்கள என்ன பண்ணணும் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் மனோஜோட சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட்டிவாக விஜயா பேசுகிறாங்க. அந்த வகையில் விஜயா அதிரடியாக ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அதில் முத்துவை சிக்க வச்சு மீனாண்டு முத்துவை வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் விஜயா பிளான் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த முத்துவும் மீனாவும் தனியாக போனால் மட்டும்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.